யாருமே அவ்வளோவா வர மாட்டாங்க யாருக்கும் அவ்வளோவா தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போகிறாங்க ஹே காய்ஸ் வெல்கம் டு ராகுல் ரேண்டம் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு ஏரிக்கு தான் போக போகிறோம் ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஷார்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 kilometers கிட்டே பார்த்திங்கன்னா வருது முட்டுக்காடு அண்டு முட்டுக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாமல்லபுரம் இருக்கு இல்லையா ஸோ மாமல்லபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 kilometers ஈஸியாக ரோட்லேயே நம்ம போனீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்காடு வரும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் அண்டு இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நான் போன மாதம் அதாவது ஜான்வரி மாதம் தான் போனேன் ஸோ ஜான்வரி எண்டில் தான் போனேன் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே வேலை அதிகமாக இருந்ததால் தள்ளி தள்ளி வச்சுட்டு இப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோவே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த Realme 6 Pro அப்படின்ற மொபைல்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன் ஸோ எந்த விதமான ஸ்பெஷல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ வண்டலூர் விலாக் நீங்கன்னா பார்க்கலன்னா மேலே ஐபட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே தான் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை ஸோ வண்டலூர் போயிட்டு அப்படியே கேளம்பாக்கம் கேளம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக முட்டுக்காடு தான் போக போகிறோம் அண்டு இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா நான் காலையில் 8 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வீட்டிலேருந்து சாப்பிட்டே கிளம்பிட்டேன் ஸோ இப்போ கேளம்பாக்கம் ரோடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 kilometers கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான் போகணும் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டுக்காடு வரும் ஸோ ரோட்ஸ் அப்படின்னு வரையில் இந்த கேளம்பாக்கம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரோட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் வண்டலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ரொம்பலாம் பேச்சஸ் இல்லை ஓரளவு தான் இருக்குது பட் இந்த காஞ்சிபுரம் டு வாலாஜாபாத் அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேச்சஸ் அண்டு ரொம்பவே மேடு பள்ளமான ரோட்ஸ் ஸோ கண்டிப்பாக அது ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது ஸோ நான் ஒரு 3 trips போயிட்டு வந்தேன் ஸோ 3 trips பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தான் போனேன் ஃபைனலி நம்ம இப்போது முட்டுக்காடு ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அதான் பார்த்திங்கன்னா போட்டிங் ஹவுஸு ஸோ இப்போ 9:30 தான் போட்டிங் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கே வந்துட்டோம் இப்போது உள்ளே என்ட்ரியை பண்ணிட்டு நல்லா பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பிளாக்ல கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முட்டுக்காடு போட் ஹவுஸில் தாங்குறேன் ஸோ இந்த இடத்துல இப்போ தான் 9:30 ஆகுது ஸோ இப்போ தான் ஓப்பனே பண்ணிடுறாங்க போல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போட்ஸும் இங்கே இருக்குது அண்ட் நான் பார்த்தீங்கன்னா அந்த 3-seater மோட்டர் போட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீட் போட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதில் தான் போக போகிறேன் டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டோ மாதிரி போடுறேன் பாருங்கள் அண்ட் ஒரு ஒரு போட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம் ஸோ இது முட்டுக்காடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறேன் பெரிய ஏரி தான் ஸோ போட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் எத்தனை போவாங்களான்னு தெரியல 10 minutes அப்படின்னு போட்டிருக்கு டிக்கெட்டில் டிக்கெட் நான் இன்னும் வாங்கலை ஸோ ஆக்சுவலி டிக்கெட் வாங்கிட்டு தான் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோவில் இப்போ ரியர் கேமராவில் ஒரு சீனிக்கான ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஃபோட்டோவில் நான் அதில் நான் பின் பண்ணுறேன் அதெல்லாம் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிருக்குன்னா 7:30 ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்பீட் போட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு 20 rupees வாங்க இப்போ ஸ்பீட் போட் எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியல போய் உள்ளே போய் பார்க்கலாம்
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட், அதாவது ஸ்டேரிங்கோடு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் ஸ்பீட் போட்டு. இதில் எந்த போட்டுன்னு தெரியல. நமக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் போட் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கூட தராங்க அவங்க. தெரியல. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக ஆச்சுன்னு இருக்கு. கூகுள் மேப்ஸில் செக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா போய் வந்துட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். ஸோ ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போவோம். அதனால தான் அதில் போனேன். ஆக்சுவலி நான் ஜெட்ஸ்கி அந்த வாட்டர் ஸ்கூட்டர் சொல்லுவாங்களே, ஸோ அது ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல இதையே போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இதை போய்ட்டு வந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் அது போகிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். அதுவும் இல்லாமல் டிரைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட்டுன்னு வந்தார். ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தேன். ஸோ முட்டுக்காடு பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். இப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். வண்டி நீங்கள் பார்க்கலையா? ஸோ இங்கே தான் விட்டு போனேன். இங்கே பார்த்தீங்களா இங்கே தான் விட்டு போனேன். ஸோ பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பெய்டு பார்க்கிங் தான். இங்கே அந்த போர்டு காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஹோட்டல் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைஸஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இங்கே வெளியே கூட போய் சாப்பிட்டுக்கலாம். போட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருவோம். அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிரைவர்ஸுக்கு பே பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா கூட்டுன்னு போவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக மாமல்லபுரம் போகலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாமா, எடுத்துகிட்டு போகலாமா, கிளம்பலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரியல பீச் இருக்குது. நான் ஃபோன் கேமரா போட்டு காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போனீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு. ஸோ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் தான். பார்த்தீங்கன்னா இப்படி போகலாம் கோவளம் பீச் போகலாம் போகலாம் நம்ம மாமல்லபுரம் பீச் தான் போக போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலெலாம் கிடையாது. ஓரளவு பார்த்தீங்கன்னா சில்னஸ்ஸாக தான் இருக்குது. அண்டு அப்படியே இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. Thank you.
வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன்னா அங்கே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறுத்திருக்கேன் வண்டியை. அண்டு வுட்டே ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ வுட்டே ஒன்று ஜிஞ்சர் டீ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து போகிறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் கூட ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகலாம். ஸோ பாண்டிச்சேரி அப்படியே போயிட்டே இருக்கலாம். பாண்டிச்சேரி சிதம்பரம் அப்படின்னு ஒரே ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க எந்த விதமான இடங்கள் இல்லாமல் ஜாலியாக போகலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இந்த திண்டிவனம் அந்த ரூட் தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சிட்டி சைட்லாம் போன மாதிரி இருந்தது. அண்ட் இந்த திண்டிவனம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த திண்டிவனம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த சீனிக்கான பிளேசஸ்லாம் வந்து ஒருவேளை ஈசிஆர் ரோட்லேருந்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா தோணுது. பார்க்கலாம் இன்னொரு தடவை எங்கன்னா ட்ரிப்பு போகிறதா தான் ஈசிஆர் ரோடு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீ சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்கேன். டீ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ டீ வந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டீ பிரேக் பார்த்தீங்கன்னா முடித்தாச்சு. ஸோ கஃபே ஃபார் யூ அப்படின்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ பிரேக்காக முடித்தேன். அண்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோடு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இந்த டிஸ்டர்பன்ஸ் அது எந்த விதமான இதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்டு ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணணும். ஸோ ஈஸியாக ரோடுன்னு மட்டும் கிடையாது. ஸோ எந்த ரோட்லேயும் இருந்தாலும் சரி ரோடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கவனம் இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஸோ குறுக்க இந்த மாதிரி நாய் வரலாம், மாடு வரலாம். ஸோ மனுஷங்களே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்க்காம அப்படியே ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ கவனத்தோட வண்டி ஓட்டினா மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் நிறைய பேர் அவங்களோட சூப்பர் பைக்ஸ் அண்ட் சூப்பர் கார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிசான் ஜிடிஆரை பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி இது வீக்கெண்ட்லாம் கிடையாது. அண்ட் நீங்கள் வீக்கெண்ட் டைமில் வந்தீங்கன்னா நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸ்லாம் நீங்கள் இந்த ரூட்டில் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரைடை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் அப்போ தான் நடந்தது போல் இருக்குது. ஒரு கார் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை குப்புற கவுந்து விழுந்து கிடந்தது. ஸோ உள்ளே யாருக்கும் எதுவுமே ஆகலை. நம்ம ஏன் கவனக்குறைவோட வண்டி ஓட்டணும்? ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது. அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு அதிகமாக ஓட்டுறத பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவனத்தோட வண்டி ஓட்டினா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமல்லபுரம் பீச்சில் இருக்கேன். ஹார்ஸ் ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பீச்சுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு பண்ண போகிறேன். ஸோ ஹார்ஸ் ரைடெலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்கு போயிட்டு உங்களை நான் பார்த்தீங்கன்னா வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த பீச்சுக்கு நான் போகிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாமல்லபுரம் பீச்சில் இருக்கிறேன். நான் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கூட்டி ஓண்டு தெரியும். ஏங்க நான் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, அப்படியே பேக் கேமரா மாற்றி காட்டுறேன். அங்கே தெரியுதுங்களா? அங்கே வண்டி விட்டு அப்படியே வந்துக்கிறேன்.
ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் டெம்பிள் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா பீச் வந்திருக்கேன். அதாவது இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஏன் காலியாக இருக்குன்னு நீங்கள் கேட்காதீங்க. ஒரே நிமிஷம், நான் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ரைடு பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அந்த பீச் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போனோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா வேறு பீச், அதாவது மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பீச். ஆக்சுவலி இங்கே யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க, யாருக்கும் அவ்வளோவா தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம், அப்படியே ஃப்ரீயாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதுவும் விளாக் பண்ணுறதுக்கோசரமே பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து இந்த பீச்சுக்கு வந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா விளாக்லாம் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஜனமாக இருந்தது. அதனால தான் அந்த ஒரு விஷயத்தால் தான் நான் இந்த பீச்சுக்கு வந்துருக்கேன். அண்டு எந்த பீச்சுக்கு வந்தால் நான் உங்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பீச்சு பற்றி எல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். போன கீழே விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரியல்மி 6 ப்ரோ அப்படின்ற நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபோன்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைலோட டீட்டெயிலான அந்த ரிவ்யூ அதுக்கப்புறமா கேமரா கம்பேரிசன் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் போய் பார்க்கலன்னா மேலே ஐபடம் லைட் இடத்துல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ நம்ம பீச்சில் அப்படியே என்ஜாய் பண்ணலாமா, அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் ஷாட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் ஒன்று நான் சொல்லணும். ஸோ மாமல்லபுரம் பீச்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா பீச் கிட்டத்தட்ட இடுப்பளவு பண்ணுற தான் தண்ணியாக இருக்கும். ஸோ இங்கே எங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கல் தெரியுதா, ஒரு பாறை மாதிரி தெரியுதா, ஸோ அந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்பளவு மட்டும் தான் தண்ணியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ஃபிங்லாம் இங்கே ஈஸியாக பண்ணலாம். ஸோ அலைலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இவ்வளோ தூரம் வரும். ஸோ அதனால் இங்கே சர்ஃபிங்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்ப போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 1:46 ஆகுது. ஸோ போயிட்டு இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இதுக்கு மேலே சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் இருக்குது. ஆனால் இந்த பீச்சே போதும், இதுக்கு மேலே என்ன வேணும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பீச். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணிட்டேன், ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறேன், சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். சாப்பிட்ற ஹோட்டல் என்ன அப்படின்னு, சாப்பிட போகிற ஹோட்டல் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ போகிறதுல காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கலாம், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாமா? பாய் பாய் மாமல்லபுரம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். அண்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹோட்டலுக்கு வந்துடுறேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஸ்ரீ ஆனந்த பவன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நிறைய தடவை பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் நான் வந்து சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஒரு தடவை மாமல்லபுரம் போஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் நான் அடிக்கடி வருவேன். சாப்பாடு வந்துச்சு, சாப்பிட்லாமா? இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன், ஸ்ரீ ஆனந்த பவன் அப்படின்னு இருக்கையா. ஸோ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். மாமல்லபுரம் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லையா, அந்த ரோட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. கரெக்டாக எங்கன்னு கேட்டிங்கன்னா டர்னிங் திரும்பி வருவீங்க, வந்து வந்துடும் தான். ஒரு 10 பில்டிங் தள்ளி தான் இந்த ஹோட்டலு. கரெக்டாக இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நேர எதிர்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன சொந்த மாதிரி போவோம், ஒரு தெரு போவோம். அந்த தெருலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இப்போ நான் போயிட்டு வந்தாலே அந்த பீச்சு. ஸோ அந்த பீச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கே போய்டும். கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது இந்த சர்ஃபர்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சர்ஃபிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா சர்ஃபிங் பண்ணாலும் அங்கே போய் பண்ணிக்கலாம் தாராளமாக.
அதுக்கு பேர் தான் பெய்டு இதுதான். நீங்கள் கூகுளில் போயிட்டு மூன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு மாவழிபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இடம் வந்துடும். ஸோ அந்த ரூட்லேயே நீங்கள் போனீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் காமிச்சிடலையே அந்த பீச் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம். ஃபைனலாக நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் போனோம். ஸோ வீட்டுக்கு போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது, 1 hour 15 minutes அப்படின்னு கூகுள் மேப்ஸில் சொல்லுது. ஸோ ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாமல்லபுரம், திருவண்ணாமலை, வேலூர் அப்படின்னு நிறைய விளாக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய மோட்டோ விளாக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் அதுக்கு எதனால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதனால் பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரியல்மி 6 Pro உடைய அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸை வச்சு தான் நான் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதோட கேமரா டெஸ்ட்டும் உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் எதனால் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நீங்கள் என்ன என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம்லேயும் நான் இருக்கேன். ஸோ எதனால் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அங்கேயும் வந்து கேட்கலாம். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.